இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது எல்லா பொருட்களுக்குமே மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புங்கிறது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு இடத்துல ஒரு பொருளோட வேல்யூ அதிகமாக இருக்கும், அதே பொருள் வேறு ஒரு இடத்துல அதோடய வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மனிதர்களுக்கும் பொருந்துங்க. ஒரு மனிதர் அவருடைய வேல்யூ தெரிஞ்ச அந்த மனிதர்கள் மத்தியில் இருந்தார்னா எல்லாருமே அவரை நல்லா மதிப்பாங்க. அதுவே அவரை பற்றி சரியாக தெரியாத, அவரை பற்றி புரியாத மனிதர்கள் மத்தியில் இருந்தார்னா கண்டிப்பாக அவருடைய வேல்யூ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போது அந்த மனிதர் எப்படி அவருடைய வேல்யூவை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் கௌதம புத்தரை பார்க்குறதுக்காக வந்தார். அவர் கௌதம புத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ரொம்ப பிரதானமாக வச்சார். அது என்னென்னா, ஐயா, மனிதர்களோட மதிப்பு என்ன? இங்கே இந்த உலகத்தில் பல கோடி மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனித உயிர்களோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கௌதம புத்தர்கிட்ட கேட்குறாரு. இது கேட்ட உடனே கௌதம புத்தர் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு கண்ணாடி கல், அதாவது அதை பார்க்குறதுக்கு அப்படியே மின்ற ஒரு கண்ணாடி கல்லை எடுத்து அந்த மனிதரோட கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு, நீ ஒன்று பண்ணுப்பா, இந்த கல்லை எடுத்துக்கிட்டு போ, இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இதோடய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வா. நீ எந்த கடையில் வேணாலும் கேட்கலாம், எந்த மனிதர்கள்கிட்ட வேணாலும் கேட்கலாம். உனக்கு வந்து ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அந்த ஒரு வாரத்துக்குள்ளார இந்த கல்லோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இந்த மனிதருமே அந்த கல்லை எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு பழக்கடைக்கு போகிறாரு. அங்கே நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த கடையில் போயிட்டு, ஐயா, இந்த கல்லோட மதிப்பு என்ன உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பழக்கடைக்காரமே பார்க்குறாரு, வாங்கி பார்த்துட்டு, இந்த கல் நான் வந்து பேப்பர் வெயிட்டை தான் யூஸ் பண்ண முடியும் போல், நான் வேணால் ஒரு கிலோ ஆரஞ்சு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஆரஞ்சை வாங்கிக்கிட்டு இந்த கல்லை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களா, சரிங்க ஐயா, இந்த கல்லை நான் விற்கிற ஐடியாவில் இல்லை, இந்த கல்லோட மதிப்பை மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கல்லை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டார். இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை இருக்குது, அங்கே போயிட்டு மறுபடியும் கேட்குறாரு. அங்கே இருக்க மனிதருமே இதை பார்த்துட்டு, இது அவ்வளோ ஒன்றும் விலை உயர்ந்த கல் மாதிரி தெரியலையப்பா, வேணா உனக்கு ஒரு 2 கிலோ காய்கறிகள்லாம் தரேன், அதை வாங்கிட்டு இந்த கல்லை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களா, சரிங்க ஐயா, நன்றி ஐயா, நான் வந்து இது விற்கிறதுக்கு இல்லை, மதிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கல்லை வாங்கிட்டு வேறு ஒரு கடைக்கு போகிறாரு. இப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியாக பக்கத்தில் ஒரு நகைக்கடை ஒன்று இருக்குது. அந்த நகைக்கடைகள் பார்த்திங்கன்னா நிறைய தங்க நகைகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போயிட்டு, ஐயா, இந்த கல்லை கொஞ்சம் பாருங்கள், இந்த கல்லை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மனிதருமே இந்த கல்லை வாங்கி பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கல்லை நிறைய திரவங்கள்லாம் ஊற்றி பார்த்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு, என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு, இது நல்ல விலை உயர்ந்த கல்லுப்பா, அது இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு, இது தயவு செஞ்சு எங்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு 100,000 தங்க காசுகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே 1 கிலோ ஆரஞ்சு கொடுக்குறேன், 2 கிலோ காய்கறிகள் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு மனிதர் 100,000 தங்க காசுகள் கொடுக்குறேன், இந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது கேட்ட உடனே இவருக்கு அதிர்ச்சி தான். ஆனாலுமே மறுபடியும், ஐயா, நான் இந்த கல்லை வந்து விற்கிறதுக்காக வரல, இந்த கல்லோட மதிப்பு என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு அந்த கல் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கல்லை வாங்கிட்டு வேறு ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வைரக்கடை இருக்குது, அதாவது வைர நகைகள்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் கொண்டு போய் மறுபடியும் அந்த கல்லை கொடுத்து அந்த வைர வியாபாரிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா, இந்த கல் எனக்கு கிடச்சிச்சு, இந்த கல்லை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மனிதர் இந்த கல்லை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு கல் அப்படின்ட்டு. அதை வாங்கி கையில் நல்லா பார்க்குறாரு. பார்த்துட்டு நிறைய சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு முதல் வேலையாக அந்த கல்லை எடுத்து அடியில் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலர் ஒரு கம்பளத்தை விரித்து அதுக்கு மேலே அந்த கல்லை வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தலை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா, இந்த கல்லை பற்றி உனக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன்,
இந்த கல்லுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த கல்லுக்கு நான் வந்து என்னுடைய கடையை எழுதி கொடுத்தாலும் சரி, இந்த ஊரையே எழுதி கொடுத்தா கூட சரி, இந்த கல்லுக்கான விலையை நான் தரவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கல் வந்து விலை உயர்ந்த கல், இதுக்கு நீ வந்து ஒரு விலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அப்படின்னா இந்த கல்லோட மதிப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனிதர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு, இன்றைக்கி பாருப்பா, இந்த கல்லுக்கு விலை மதிப்பே இல்லை, இந்த உலகத்தையே நீ எழுதி வச்சா கூட இந்த கல்லுக்கு ஒரு விலையே கிடையாது, அந்த அளவுக்கு இது ஒரு அபூர்வமான ஒரு கல். இதை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுக்குறேன்னா கூட நான் உனக்கு வந்து 500,000 தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மறுபடியும் இந்த மனிதர் வந்து, இல்லைங்க ஐயா, நான் இந்த கல் விற்கிறதுக்காக வரல, இந்த கல் நான் எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் என்னுடைய ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும், தயவு செஞ்சு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட அந்த கல்லை வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பி போகிறாரு. இப்போ அந்த கல்லை எடுத்துக்கிட்டு கௌதம புத்தர்கிட்ட போயிட்டு அந்த மனிதர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய கடைகளில் நான் விலை விசாரித்தேன். முதல் கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆரஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. 2வது கடையில் 2 கிலோ காய்கறிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு தங்க நகை இருக்கிற அந்த கடைக்கு போனேன், அவர் வந்து 1,00,000 தங்க காசுகள் கொடுக்குறேனாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வைர வியாபாரி, அவர் சொன்னார், இந்த கல்லுக்கு ஒரு விலையே கிடையாது, இது வந்து விலை மதிப்பு இல்லாத கல், இதுக்கு நான் 500,000 தங்க காசுகள் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொன்னார் அப்படின்னு எல்லா விலை விவரத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, இப்போ சொல்லுங்க ஐயா, உண்மையிலே இந்த மனிதர்களோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் கௌதம புத்தர்கிட்ட கேட்குறாரு. இப்போது கௌதம புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இந்த கல்லையே கொடுத்து அனுப்புனேன். இப்போ என்னென்னா, இந்த கல்லோட மதிப்பு அப்படிங்கிறது உண்மையிலே அது எந்த இடத்துக்கு போய் சேருதோ அங்கே தான் அதோடய மதிப்பு என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். நீ வந்து அது தெரியாமல் நீ வந்து இந்த பழக்கடையிலையோ இல்லை காய்கறி கடையிலையோ இந்த கல்லை கொடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த கல்லோட மதிப்பு வெறும் 1 கிலோ ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா 2 கிலோ காய்கறிகள் அது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ வந்து அதை தான் நம்பிக்கிட்டு இருந்திருப்ப. ஆனால் உண்மையிலேயே அந்த கல்லோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீ அந்த வைர வியாபாரிக்கிட்ட போனதுக்கப்புறமா தான் உனக்கு தெரிய வந்துச்சு. அதுபோல தான் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு நாளடைவில் மக்களாகவே தேடி அவரோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்த மாற்றிக்கிட்டு அவருக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை, எல்லாம் மதிப்பு குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு நகர்றது ரொம்ப சாலச்சிறந்தது. அதனால் மனிதர்களோட மதிப்பு அவங்க இருக்கிற இடத்த பொறுத்தும் அவங்கள சூழ்ந்திருக்கிற அந்த மனிதர்களை பொறுத்து தான் மாறுபடுது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அனுப்பிவிடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல மனிதர்களை நம்ம மதிப்பிடுவோம். ஆனால் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்ச நஞ்ச அறிவை மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து மதிப்பிடுவோம். நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்ச அந்த கொஞ்ச நஞ்ச அறிவை மட்டும் வச்சு தான் மதிப்பிடுவோம். ஆனால் உண்மையிலேயே அந்த மனிதர்கள் நம்ம மதிப்பிடுறதோட ரொம்ப அதிகமான மதிப்பை கூட அவங்க கொண்டிருக்கலாம். அது எல்லாமே அவங்க வெளிப்படுத்தணும் அப்படிலாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சா தான் உண்டு. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லா மனிதர்களுமே விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷங்கள் தான். அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் இல்லைன்னா குறைய செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.